ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஸ் தான் இது. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே ஆற்றுல குளிக்கலான்ட்டு மறுபடியும் செகண்ட் டைம் வந்துட்டோம். பாருங்கள், ஒரே சந்தோஷம் தாங்கலை. எல்லோரும் ஆற்றுக்கு வந்திருந்தாங்க, மறுபடியும் அவங்களோட குளிக்கணுன்ட்டு பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். அந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாட்டில் போய் அமைதியாக உட்காந்தேன், வீடு எடு வீடு எடுன்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. யூடியூபர் பின்னாடி அந்த முதல் அம்மாவும் இருக்காங்க, கம்ருன் பின்னாடி தான் இருக்காங்க. இந்த வீடியோல எங்க அம்மா மட்டும்தாங்க மிஸ்ஸிங்கு. எங்க அம்மா இறந்துட்டனால ஸோ அவங்க நினைவா எங்க அம்மாவா நினைச்சு எங்க அம்மாவோட தங்கச்சிங்களோட ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இது போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் கூட என்ஜாய் பண்ணுற டைமிங்லாம் இருக்குது, நினைவுகள் மறக்கவே முடியாதுங்க. அதோட மெமரபிள் தான் இந்த வீடியோ. ஸோ இது போல் உங்கள் ஃபேமிலியோட எப்படிலாம் ஹாப்பியாக இருப்பீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்டில். கண்டிப்பாக இந்த மாதிரி சான்ஸ்லாம் உங்கள் ஃபேமிலியோடு கிடச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லாம் பிறந்த மாதிரி நினைக்காம நம்ம ஒரு பக்கம் பெரியவங்க சந்தோஷமா இருந்தா குழந்தைங்களும் அவங்க கேங்கா சேர்ந்து ஒரு ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ரொம்ப இருட்டாயிட்டு வந்துடுச்சு, அதனால் சரி வீட்டுக்கு போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு அங்கேருந்து வந்து ஃபங்க்ஷனில் மதியம் பிரியாணி சாப்பிட்டோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்களுக்காக ஜிலேபி மீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனுங்க, அதனால எங்கள் அம்மா வந்து வாங்கி செஞ்சு வச்சுருந்தாங்க. பாருங்கள் அப்படியே வாயில் எச்சில் ஊறிச்சு, செம்ம டேஸ்ட்டுங்க. சான்ஸே இல்லைங்க, நம்ம என்ன தான் பீச் மீன் சாப்பிட்டாலும் இந்த மீன் போலலாம். நாங்கள் மீனை இப்படி அநியாயமாக சா வச்சிட்ருக்கீங்களாங்க? என் தட்டில் பார்த்துட்டேன், அது எல்லாமே உயிரோடு தான் இருக்குது, துள்ளுது பெரிய மீன்லாம். நாங்கள் ஒரு பக்கம் மீன் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அவங்க ஒரு பக்கம் சூடாக காஃபி குடிக்கணும் போல இருந்தது குளித்ததுனால, அவங்க சூடாக ஒரு பக்கம் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. நீ மட்டும் எப்படி உள்ளே எஸ்கேப் ஆகலாம்? அப்போ கூட விட மாட்டேன். அப்புறம் அங்கேருந்து மீன் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமா உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே கடைக்கு கிளம்பி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை போட்டிருந்தாங்கன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதில் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கடை புதுசாக போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு, கம்பெனிக்கு தான் போயிட்டுருந்தாங்க, அந்த கம்பெனியை விட்டுட்டு இப்போ இதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ சிக்கன் லாலிபப்லேருந்து சேமியா லாலிபப்பு அண்டு பக்கோடா எக்கு முட்டை போண்டா அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்ருக்காங்க, செம்மையாக சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஓப்பனாக கேஷுவலாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்காட் சைட் பைபாஸ் வழியாக போனீங்கன்னா இந்த கடையில் போய் நீங்கள் கண்டிப்பாக சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. எங்களை கவனித்தாங்க, அப்புறம் எங்களை கடையில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போயிட்டு வரேன் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. வந்து பார்த்தனா எங்களுக்காக பாதாம் மில்க்னு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கடை போட்டிருந்தாலும் வீட்டுக்கு வரலனாலும் நம்ம உபசரிக்கிறது அந்த ஒரு தமிழர் பண்பாடு, அதை எங்கள் மாமா மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துல
அப்படியே வச்சு சிக்கன் பக்கோடா கொடுத்தது இல்லாமல் ஒரு ஜூஸ் வேற வாங்கி கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருந்தது அதுவும். சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், மறுபடியும் நாளை வீடியோவில் சந்திப்போம்.